வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தொழிலில் மேன்மை பெறுவதற்கும் லாபம் பெருகுவதற்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உலகத்தில் நாம் சிறப்பாக வாழ பொருளாதாரம் மிக முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா ஜாதகத்தில் லாபஸ்தானம் நல்ல நிலையில் அமைய பெற்றவர்களே சிறந்து வாழ முடிகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ள கிரகம் அதற்கு தகுந்தாற்போல் லாபத்தை ஈட்டி தரும் நம்மளுடைய முற்பிறவியில் நல்ல செயல்களை செய்தவர்கள் பதினோராம் இடத்தில் கிரகம் இருக்க பிறப்பார்கள் சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பதினோராவது இடத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும் போது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் இப்போது அந்த பதினொன்றில் வந்து சூரியன் இருக்க பெற்றவர்கள் தந்தை வழி தொழில்கள் மூலம் லாபம் பெறுவார்கள் உயர் பதவியையும் வகிப்பார்கள் சரிங்களா இப்போ அதே பதினொன்றுல சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் வாகன சுகபோக வாழ்வோடு வாழ்வார்கள் ஆண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பெண்களால் சொத்துக்கள் குவியும் இப்போ பதினொன்றுல செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள் பல வழிகளிலும் பொருள் கிடைக்கும் நினைத்த மிகப்பெரிய எண்ணங்கள் கைகூடும் சொந்த நிலமும் வீடுகளும் அமையும் இப்ப லக்னத்திலிருந்து பதினொன்னில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு மன வளமும் அறிவு வளமும் பெருகும் மாமேதையாக விளங்குவார்கள் பொறியியல் நிர்வாகம் ஆடிட்டர் துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் பதினொன்னில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஆன்மீக துறையில் ஈடுபாடு கொள்வார்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் செல்வச் சீமானாக விளங்குவார்கள் பதினொன்னில் சுக்ரன் இருக்க பிறந்தவர்கள் பெரும்பகுதி ஊர் சுற்றி வியாபாரத்தை பெருக்குவார்கள் நாகரிக வஸ்துக்கள் வாசனை திரவியங்கள் விற்று பொருளீட்டுவார்கள் பதினொன்னில் சனி இருக்க பிறந்தவர்கள் பல ஆட்களை வேலைக்கு அமர்த்தி தொழில் செய்வார்கள் கட்டடம் கான்ட்ராக்ட் தொழில்கள் கை கொடுக்கும் பதினொன்னில் ராகு இருக்க பிறந்தவர்கள் இராணுவ துறைக்கு சென்று பொருளீட்டுவார்கள் அயல்நாடு சென்று பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதன் மூலம் லாபம் பெறுவார்கள் பதினொன்னில் கேது இருக்க பிறந்தவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் ஏழையாக பிறந்தவரும் திடீர் லாபத்தை பெறுவார்கள் தர்ம காரியம் செய்வார்கள் அன்னச்சரித்திரம் சரித்திரம் துவங்குவார்கள் மேற்கண்டவாறு நம்ம லக்கணத்திலிருந்து பதினொன்னாம் இடத்தில் கிரகங்கள் இருக்க பெறாதவர்கள் லாபம் ஈட்ட முடியாது என்பது கிடையாதுங்க நவ கிரகங்களில்தான் லாபம் பெற முடியும் என்பதை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் தவறாமல் இப்ப நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் பொருள் வளம் நாளுக்கு நாள் கூடும் வறுமை நீங்கும்ங்க சரிங்களா இப்போ இப்போ நீங்க வந்து உங்க ஜாதகத்தை எடுக்கிறீங்க ஜக்கணத்துல ஜாதகத்துல லக்னம்னு போட்டிருக்கோம் அந்த லக்கணத்துல இருந்து லக்கணம் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு அப்படியே எண்ணிட்டே வாங்க எந்த இடம் பதினொன்னா வருதோ அந்த பதினோராவது இடத்த இப்போ நான் சொன்ன இடத்துல அந்த பதினோரு இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை பத்தி நான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு வந்தேன் இப்போ அந்த பதினொன்னுலாம் ராகு இருந்தா என்ன நடக்கும் கேது இருந்தா என்ன நடக்கும்ன்ற எல்லா விஷயங்களும் இப்போ சொன்னேன் இல்லையா இப்போது அந்த ஜாதகத்தில் பதினோராவது இடம் இப்போ வந்து வெறுமையாக இருக்குது அதாவது அங்கே எதுவுமே இல்லை எந்த கிரகமும் கிடையாது அப்போ நான் வந்து லாபம் பிஸ்னஸ் பண்ண முடியாதா எனக்கு லாபம் கிடைக்காதா நான் எப்பொழுதுமே வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணுமா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இழும் இல்லையா அதுக்காகத்தான் இப்போ இரண்டு பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே போதும் ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து விட்டு ஒரு நாள் செஞ்சால் போதும் எத்தனை நாள் செய்யணும் அப்படிலாம் கேட்காதீங்க உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நிறைய பொருள் வளம் உங்களுக்கு நாளுக்கு நாள் சேரும் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி அந்தளவுக்கு பொருள் ஈட்டுவார்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு செல்வ வளம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் முதல் பரிகாரம் வந்து ஒரு மந்திரம் அது என்ன மந்திரன்றதை பாருங்கள் ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் ஆதித்யாச சோமாய மங்களாய பதாயச குரு மறுபடியும் சொல்கிறேன் சோமாய மங்களாய பதாயச புதாயச குரு சுக்கர சனி பயச்ச ராகவே கேதவே நமஹ சரி உங்களுக்காக மறுபடியும் ஒரு தடவை மூணு வரியும் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி காட்டுறேன் ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர பயச்ச ராகவே கேதவே நமக என்னும் மந்திரத்தையோ அல்லது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவக்கிரக சகாய நமக என்றோ தினசரி காலையில் பதினாறு முறை சொல்லி வணங்குபவர்களுக்கு லாபம் பெருகும் வறுமை பினி பகை நீங்கி மேன்மை அடைவார்கள் சரிங்களா ஒன்று அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவகிரக சகாய நமக மறுபடியும் சொல்கிறேன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவகிரக சகாய நமக அவ்வளோதான் அன்பர்களே இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமானது ஓகே இதை மட்டும் பதினாறு முறை தினமும் காலையில் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு லாபம் பெருகும் பெருமை நீங்கும் பிணி அகலும் பகை நீங்கும் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் மேன்மை அடைந்து கொண்டே போகும் என்பதை நீங்கள் உணர முடியும் தினசரி பதினாறு முறை நீங்கள் ஆனால் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் சரிங்களா அடுத்து இப்போ ரெண்டாவது பரிகாரம் இந்த முதல் பரிகாரம் பண்றவங்க பண்ணலாம் இப்போ நான் அடுத்து ஒரு பரிகாரம் சொல்ல போறேன் அந்த பரிகாரத்தை கூட நீங்க செய்யலாம் என்னென்னா நமச்சிவாய நமக என்னும் மந்திரத்தை தினசரி நூற்றி எட்டு முறை சொல்பவர்களுக்கும் அல்லது தினசரி நூற்றி எட்டு முறை எழுதுபவர்களுக்கும் லாபம் பெருகும் இன்று வாழ்வில் வசதி இல்லாவிட்டாலும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்த தொண்ணூறு நாட்களிலிருந்து படிப்படியாக லாபம் பெருகும் பன்றர்களே இது அப்படி ஒரு நி நிசப்தமா ஒரு ரொம்பவும் பவர்ஃபுல்லான மந்திரம் பன்றர்களே இது ஏன்னா நிறைய பேர் இதை வந்து உபயோகிச்சு அவங்களுடைய கமெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இது பற்றியான வீடியோக்கள் நம்ம இது பண்ணிப்போம் போட்டிருக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை உபயோகித்து நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க அதனால தான் இந்த மந்திரத்தை அவங்களுக்காக இன்னொரு தடவையும் சொல்கிறேன் நமச்சிவாய நமக நமசிவாய நமக நமசிவாய நமக நமசிவாய நமக மிகவும் எளிமையான பரிகாரம் இது நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அதில் அஞ்சு நிமிஷத்தில் கடவுளிடம் உட்காந்து நூற்றி எட்டு முறை ஜபிச்சுட்டு நீங்கள் பாட்டு எழுந்து போயிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை இப்போவும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் பிறகு செய்ய செய்யும் இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கை மேம்படையத்துக்கு மினிமம் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் அந்த தொண்ணூறு இருந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அபிவிருத்தியான ஒரு சேஞ்ச் ஏற்கொண்டர்களே சரிங்களா கண்டிப்பாக இதை செய்ய வாழ்க்கை மென்மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் இது போன்ற நிறைய குறிப்புகள் வர வர காத்துக்கிட்டு இருக்கணே அடுத்தடுத்த பதிவில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்